கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சகல ஆயுதத்தையும் போட்டுக்கொள்ளுங்கிறார். தேவனுடைய டோட்டல் ஆயுதத்தை, எவ்வளவு ஆயுதம் அவர் கொடுத்திருக்கிறாரோ அவ்வளவு ஆயுதங்களையும் போட்டுக்கொள்ளுங்கிறார். அவருடைய அவ்வளவு ஆயுதத்தையும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க, ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டீங்க, பெல்ட்டை போட்டுக்கிட்டீங்க, பேண்டை போட்டுக்கிட்டீங்க, பிரேஸ் பிளேட்டை போட்டுக்கிட்டீங்க, மார்க் சீட்டை போட்டுக்கிட்டீங்கன்னா பிசாசு பார்க்கும் பொழுது இயேசுநாதரா தெரியும். ஏன்னா அது உங்களுடைய ஆயுதம் இல்லை, டோட்டலா அவருடைய ஆயுதம். ஹெல்மெட்டு, உடம்புல வெளியே இருக்கிற அத்தனை ஆயுதமும் அவருடைய ஆயுதமா இருக்கும் பொழுது பிசாசு உங்களை பார்க்கும் சாதாரண மனிதனா பார்க்க மாட்டான், தேவனை போலவே பார்ப்பான். அப்புறம் சொல்லுகிறார், பிசாசுடைய தந்திரங்களோடு இருக்கு. பிசாசுடைய தந்திரங்களோடு, தந்திரம்னா தந்திரமான பேச்சு. இன்னைக்கு அநேக மக்கள் உலகத்தில் வியாதியில் இருக்கிறார்கள், பலவீனத்தில் இருக்கிறார்கள், விசுவாசிகள் கூட வியாதியில் இருக்கிறார்கள். ஏன் வியாதியில் இருக்கிறார்கள் என்றால், அநேக நேரத்தில் பிசாசு தந்திரமாக பிரசங்கியார்களை பயன்படுத்துகிறான். இது கர்த்தருடைய நியாய தீர்ப்புங்கிறாங்க சில மக்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தர் உலகத்தை நியாயம் தீர்க்கிறாருங்க. சில மக்கள் சொல்றாங்க, வியாதியும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அன்பின் பரிசு. தேவன் சில நேரத்தில் வியாதிகளை கொண்டும் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், அது நமக்கு ஒரு நல்லது தான் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி வியாதி தேவன் கொடுக்கிற பாடம் என்று நினைத்தீர்கள், விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தேவனிடத்துல சுகத்தை பெறுவதற்கு உங்க தைரியம் வராது. அந்த வியாதியை கொடுத்ததே அவர் என்றால் இந்த வியாதி என்னிடத்தில் நீக்க வேண்டும் என்று நீங்க ஜெபிக்க முடியாது. எப்ப ஜெபிக்கலாம் என்றால், பாடத்தை பூர்ணமா கத்துக்கிட்டீங்கன்னா ஜெபிக்கலாம். ஏன்னா பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வியாதி இருக்கு. பாடத்தை கத்துக்கிறாத வர நீங்க ஜெபிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாடம் கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு யாருக்குமே தெரியல, யாருமே பாடம் கத்துக்கல. அது பாடம் கத்துக்கிறதுக்காக தான் கத்தர் வியாதியை கொடுக்கிறார், வியாதியை கொண்டு மனுக்குலத்தை சிச்சிக்கிறார் என்றால், இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவே சுற்றி தெரிந்தான் இருக்கு. நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குறவராகவே சுற்றி தெரிந்தார். அவர் போன இடமெல்லாம் சுகமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார். சுகம் தேவனுடைய பரிசு, வியாதி தேவனுடைய பரிசு. வியாதி நாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தேவன் கொடுக்கிறார் என்றால், தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளாதபடிக்கு இயேசுநாதர் தடுக்கிற மாதிரி ஆயிருது. இப்ப அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறார். எங்கே போனாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே நன்மை ஆக்கிறாரு, விடுவிச்சிறாரு. வியாதி தேவனுடைய பாடம்னா அவனை பாடம் கற்க விட மாட்டேக்காரு, கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க விட மாட்டேக்காருங்கிற மாதிரி ஆயிருது. பிதாவும் இயேசுவும் ஒன்று, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். பிதாவுடைய தற்சுரூபமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நடமாடுன தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் என்பதை நடமாடினார். 16 பேர், பொல்லாங்க நெய்யும் மக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களால் இல்லைங்க. நிறைய ஆயுதங்களை சொல்லிட்டு பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லா ஆயுதத்துக்கும் மேலாக விசுவாசம் என்னும் அந்த கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கிறார். விசுவாசம் என்னும் அந்த சீல்டை உங்களுக்கு முன்னாடி பிடித்துக் கொள்ளுங்கிறார். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுகிற வரை, உங்களுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுகிற வரை, பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள் என்பது நாம் செய்ய வேண்டிய வேலை. அவர் நமக்காக சீல்ட பிடிச்சிட்டு நமக்காக நிக்க மாட்டார். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நிற்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக அவிசுவாசம் என்னும் கேடகத்தை கையில வச்சுக்கிட்டு தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவிழ்த்து போட்டு விடார்கள். சுகத்தை நம்ப மாட்டாங்க, பெருக்கத்தை நம்ப மாட்டாங்க, நல்வாழ்வு நம்ப மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை நம்ப மாட்டாங்க. அவிசுவாசம் என்னும் கேடகத்தை கையில வச்சுக்கிட்டு தேவன் கொடுக்கிற அத்தனை நல்வாழ்வையும் அவங்க வாழ்க்கையில செயல்படாதபடிக்கு அந்த கேடகத்தை இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த கேடகம்னு சொல்லும் பொழுது, அதனால யுத்தத்தில் போகும் பொழுது பெரிய சீல்டு மார்க் கையில வைத்திருப்பார்கள். அதான் எதிரி அனுப்புகிற
அம்புகளை உங்கள் மேல் படாதபடிக்கு பாதுகாக்க கூடியது. அது எப்பொழுதுமே நீங்க தூக்கி வச்சிருக்கணும், கீழே இறக்கி வச்சிருக்கூடாது, எப்பொழுதுமே தூக்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு கேடகம். இது நமக்கு முன்னாடி இருக்கிற கேடகம் மட்டுமல்ல, அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆதிக்குரியதுபடி நமக்கு நாலா பக்கமும் இந்த கேடகம் நம்ம சூழ்ந்திருக்கோம். நாலா பக்கமும் ஒரு எதிரி, முன்ன பின்ன சைடுல மேல கீழே எந்த பகுதியும் உங்களை அணுகாதபடிக்கு பாதுகாக்கக்கூடிய விசுவாசம் என்னும் கேடகம்.